இந்த அனைவரையும் வரவேற்கிறேன். அதாவது இந்த கல்வியாண்டில் பகுதி நேர பட்டப்படிப்பு கலந்தாய்வு இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நடைபெறும் எனவும், இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் செய்துள்ளதாக அதன் செயலாளர் முனைவர் செல்லத்துறை கோவையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தகுதி வாய்ந்த பட்டய படிப்பு முடித்து பணிபுரியும் விண்ணப்பதாரர்கள் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பகுதி நேர முதலாம் ஆண்டு பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அண்மையில் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் 2020-2021 ஆண்டு கல்வியாண்டுக்கு பகுதி நேர பிஇ பிடெக் பட்ட படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கான ஆன்லைன் பதிவு கடந்த 10ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் செயலாளரும் கோவை தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வரும் முனைவர் செல்லத்துறை மற்றும் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் இளங்கோ ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இதில் பகுதி நேர பிஇ மற்றும் பிடெக் பட்டப்படிப்பில் சேர தற்போதைய விண்ணப்பிக்கும் முறைகள் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு பதில் அளித்து பேசினர். விண்ணப்பதாரர் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாளன்று டிப்ளமோ படிப்பு முடித்து 2 ஆண்டுகள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தவராகவும் அல்லது 2 ஆண்டுகள் பணிபுரிந்தவராகவும் இருக்க வேண்டும். பதிவு கட்டணத்தை டிஜிட்டல் முறையில் செலுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் விண்ணப்பதாரர்கள் வங்கி வரை வேலையை சமர்ப்பிப்பதற்கு இணையதள வசதி இல்லாத விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தை இணையதளம் வாயிலாக பதிவு செய்வதற்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை சேவை மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைத்து மையங்களிலும் போதிய அளவில் கொரோனா தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த கல்வியாண்டில் பகுதி நேர பிடெக் பட்டப்படிப்பு கலந்தாய்வு இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நடைபெறும் எனவும் தெரிவித்தனர்.